ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரி சைடிஷ் பண்ணாமல் எல்லா டிஃபனுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எதுவும் தேவையில்லைங்க, இவ்வளோ தான் மெயினான பொருட்கள், இவ்வளோ இருந்தாலே போதுங்க. இப்போது சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் தக்காளி எல்லாமே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி இருக்கும். ஒரு 6-7 தக்காளி எடுத்துட்டாலே போதுங்க. நான் ரஃப்பாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. தக்காளி வாஷ் பண்ணி தாங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துக்கோங்க. உங்கள் காரம் கூட குறைச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியே மிளகாய் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சில மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். இல்லை உடனே தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா அந்த உளுத்தம்பருப்போட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால் ரெண்டுமே நல்லா வறுபட்ட பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அப்படியே ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லை. ஒரு சில விரத நாட்களில், ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் இன்றைக்கும் சமைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதை மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வச்சு செய்யலாங்க. புதினா கொத்தமல்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 இன்ச் அளவில் இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லியும் நல்லாவே வதங்கணுங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதினாவோடையும் கொத்தமல்லியோடையும் பச்சை வாசனை பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த நம்ம வந்து நடுவிலே சேர்த்ததுனால தக்காளியோடு மிக்ஸ் ஆகி எல்லாமே ஒரே மாதிரி வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி கூடவே இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். தோல் தனியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். நான் வந்து கல்லுப்பு தாங்க அதிகமாக சேர்ப்பேன். உங்கள் வீட்டில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. எல்லாமே ஒன்று வந்து நல்லா வதங்கி வந்திருக்குங்க. தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளோ தாங்க. இதுக்கு பெருசாக எந்த பொருளுமே தேவைப்படாது. நம்ம வீட்டில் எப்போவுமே புதினா, கொத்தமல்லியெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கடைசியில் மீந்துடும், அந்த இருக்கும்போது வீணாக்க வேணாம். அதை வச்சு இப்படி ஒரு ரெசிபி பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் செம்ம காம்போவாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இதை அப்படியே இந்த கடாயிலே வச்சு நாற விட்டுடுறேங்க. நல்லா ஃபைனாக ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. நான் வந்து இந்த கடாயிலே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கடாயை லேசாக கொஞ்சம் அலசி அந்த தண்ணியை தாங்க ஊற்றியிருக்கேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். ஃபைனுன்னா ரொம்ப பேஸ்ட்டு கிடையாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு அரைச்சிட்டாலே போதுங்க. பார்க்கும்போது நைஸாக அரைச்ச மாதிரியும் இருக்கணும், ஆனால் தொடும்போது கொஞ்சம் கோஸாக இருக்கிற மாதிரியும் இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜில் அரைச்செடுக்கணும். இப்போ அரைச்சதை அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து தாளிதத்தை நல்லா பொரிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து
கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி அந்த தண்ணியை கலந்து ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பவுல்லே மாற்றி வச்சுருக்கேங்க. இந்த சட்னி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்து டிஃபனுக்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமுத்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.